ஹலோ, இன்றைக்கி என்னோடய எலக்ட்ரிக் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கம்பெனியோடைய எலக்ட்ரிக் பைக் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இது ஒன்று, இது கொமாக்கி கேட் டூ அதோடது. இது வந்து ஆம்பியரில் உள்ள டி எக்ஸ்பிரஸ் அந்தோடய ப்ராடக்ட். இது ரெண்டும் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தோம். அப்படி எனக்கு இந்த கேட் டூ இந்த மாடல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அசசரிஸ் பின்னாடி லோடு வச்சுக்கலாம், 6 ஷாக் அப்சர்பர் வரும் பின்னாடி, ஒரு சைடு 3 வச்சு வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் வெஹிக்கிள், வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம காரில் போகக்கூடிய ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. பின்னாடி லோடு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறோம்னா அந்த சீட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சீட்டை விரிச்சிக்கும் போது நமக்கு வந்து லோடு வைக்கிற மாதிரி இதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு கேரியர் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஷாக் அப்சர்பர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோடைய இந்த பாருங்கள், பின்னாடி தான் மோட்டர் வச்சுருப்பாங்க. இந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த வீல் பின்னாடி தான் நம்மகிட்ட வந்து மோட்டர் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி வந்து இந்த ஹரிசாண்டலாக இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு சீட்டு முன்னாடி ஹரிசாண்டலாக இருக்கிற இடத்துல தான் பேட்டரி இருக்கும். சீட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் தான் இதாக வைக்கிறது. இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நான் எடுத்தது 72 volt 30 AH பம்ப்ஸ் உள்ள பேட்டரி டைப்பு, அதுக்குள்ளே சார்ஜர். இது சார்ஜ் ஏற்றுறது பார்த்திங்கன்னா 25%, 50%, 75%, 100% இந்த மாதிரி காட்டும். இப்போ நம்ம எந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் ஆகிருக்குங்கிறத வந்து இது பிளிங் ஆகி காட்டிக்கும். 2.5 hours வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் சார்ஜ் பார்த்திங்கன்னா 2.5 hours வந்து சார்ஜ் ஆயிரும். இது வந்து கேரியர் வச்சுருக்குறாங்க. நம்ம உட்காரும்போது கால் வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது திங்ஸ் கூட அதில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடும் இருக்குது, ஃப்ரண்ட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது சீட்டு நான் கவர் போட்டிருக்கிறேன். இதை நம்ம கவரை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வெயிட்னாலும் லோடுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி சாக்கு மூட்டை, அப்புறம் ஏதோ சிமெண்ட் மூட்டை, மணல் மூட்டை, கிட்டத்தட்ட 500 kg வரைக்கும் நம்ம வெயிட்டு வந்து கேரி ஆகும் பின்னாடி. இப்போ நம்ம 300-350 kg வரைக்கும் போதும். ஏன்னா ஃப்ரெண்ட்லேயும் வச்சுக்கலாம் லோடு. இப்போ பார்த்திங்கன்னா கவர் போட்டாச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours நம்ம சார்ஜ் போட்டோம்னா 100-120 kilometers வரைக்கும் நம்ம போய்க்கலாம். இதில் வந்து ஒரு 3 modes கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோடு. ஃபஸ்ட் மோடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா 120 kilometers வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு. எப்போல்லாம் சார்ஜ் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சோ அப்போ நம்ம போட்டுக்கலாம். ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீ கொடுத்துருக்காங்க, கார் கீ மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ரிமோட் டைப்லேயும் இருக்குது, லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 83.7 volt. இது 2254 kilometers ரன்னாக இருக்குது. 2 hours தான் ஆச்சு வண்டி எடுத்து. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 150 kilometers வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆமாம், இதில் வந்து நமக்கு 72 volt பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்போது 84 volt வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். 68 அந்த ரேஞ்சுக்கு வோல்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து அலர்ட் ஆகி திரும்ப சார்ஜ் போட்டுக்கணும். அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். இது வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதுதான் நமக்கு புக்கு. இதுக்கு வந்து லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை, நம்பர் பிளேட் எதுவுமே தேவையில்லை. இப்போது ஒரு பாருங்கள், நான் லோடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு மூடை பல்லாரி, ஒரு மூடை கருப்பட்டி, ஒரு மூடை இது பின்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 kilos வெயிட்டு, ஃப்ரண்ட்லேயும் திங்ஸ் வச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக போகுது. இது வந்து மார்னிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டீமே நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபுல்லாக வண்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. அவங்க வந்து இப்போ ஃபியூல் ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இதை சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஒரு ஃப்ரீசரே ஏற்றியாச்சு வண்டியில், ஃப்ரீசரே ஏற்றி சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த பிரேக்கில் கூட நம்ம வந்து 1 hour சார்ஜ் பண்ணிக்கிட்டாலே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ ஒரு டிரைவ் போகிறோம் குட்டீஸோட, அவன் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி, வண்டியில் உட்கார்றதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே நம்ம ராட்டு அல்லது அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், போயிடும். இதெல்லாம் டேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் டேர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெட்ரோல் பைக்குக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. யாருனாலும் ஓட்டி பார்க்கலாம், லைசன்ஸு தேவை கிடையாது, நம்பர் பிளேட்டும் தேவை கிடையாது. அங்கே பாருங்கள் பேஸ்கெட்டில் குழந்தைய உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஒரு ஜாலி, அது இறங்குங்கன்னா இறங்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, நீட்டு ஒரு டிரைவ் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டி, பேட்டரி வண்டி கண்டிப்பாக எடுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் பார்த்து ஒரு நல்ல வோல்டேஜ் உள்ள வண்டியை பார்த்து நீங்கள் எடுக்கிறது பெட்ரு. வண்டி பார்த்திங்கன்னா பெர் டே நான் ஒரு 150 kilometers வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு பிரேக் கிடைக்கும்போது லஞ்ச் பிரேக்கில் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு 1 hour சார்ஜ் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பெர் டே பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு சார்ஜ் இழுக்கும், பவர் இழுக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். கூடி போனால் ஒரு 10 rupees செலவாக போகுது ஒரு நாளைக்கு. நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து 79.4, அப்போ 70 volts வரைக்கும் நான் ஓட்டிக்கலாம். இப்போ 1000 kilometers நாங்கள் ரீச் பண்ணனால இதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1000 kilometers ரீச் வந்து பார்த்திங்கன்னா 1 week ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி அதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ கேக் கட்டிங் ஆரம்பிக்க போகுது, வாரம் வாரம் கொண்டாடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபியூல் வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை, எப்போ எங்கே வேணும்னாலும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சார்ஜர் கூட நம்ம கேரி பண்ணிக்கலாம், அந்த சீட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சார்ஜர் வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் வெளியூருக்கு உள்ள லாங்கில் போகிறோம்னா போய் 1 hour 2 hours சார்ஜ் போட்டுட்டு திரும்பியும் கண்டினியூ பண்ணி போய்க்கலாம். இந்த கேக் இருக்கிறது வந்து சீட்டு, அது கீழே வந்து எம்டி பாக்ஸ் தான் இருக்கும். இந்த கேக் கவர் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் பேட்ரி, ஃப்ளாட்டாக பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கேக் கட்டிங் முடிஞ்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். என்னடா இது ரொம்ப கொடூரமாக பண்ணிருக்காங்களே நினைக்காதுங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா வந்து ரிவர்ஸ்ல கூட ஒன் இயர் நம்ம யூஸ் பண்ணாலும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் காஸ்ட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் இயரில் ஓடுறது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா செடிகள் நம்மளோட நர்சரியிலருந்தான் ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கு. ரோட்டில் கிராஸ் பண்ணியே போக முடியாதுங்க, கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணுற எல்லாருமே சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வண்டியை பார்வையிட்டுட்டே போவாங்க. இது என்ன வண்டி, இது என்ன அல்டர் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் எதுவுமே அல்டர் கிடையாது, அப்படியே புதுசாக கம்பெனிலேருந்து இந்த மாதிரியே இறக்கி கொடுக்குறானுங்க. நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணவே இல்லை, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே. தேங்க்யூ.